ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு திருவிழாவுக்கு தான் போக போகிறோம். இது இந்த ஊரில் கிறிஸ்மஸ்க்காக வேண்டி நடந்த திருவிழா. இங்கே நம்ம ஊரில் போட்டிருந்த மாதிரியே நிறைய ராட்டினம் அது இது எல்லாம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னோ டியூபிங்கும் அப்புறம் ஸ்னோ ஸ்கேட்டிங்கும், இது ரெண்டும் தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இதில் வந்து அந்த ஸ்னோ டியூபிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. இது வந்து டிசம்பர் மாதம் ஆரம்பித்து இந்த பிப்ரவரி எண்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாராவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் நிறைய ரைட்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. வாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பக்கம் ஓரளவு ரைட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஒரு சைட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் அதுக்கு உண்டான இடம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கிறிஸ்மஸ் லைட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் லைட்டுக்கு நம்ம தனியாக டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு. நாங்கள் இதுக்கு போகல. எந்தெந்த ரைடு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு நினச்சோமோ அதுக்கு மட்டும் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இதுதான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு பசங்க சொன்னாங்க. என்னால் இது போக முடியல. அவங்க வந்து ஆனால் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் போனீங்கனாலும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். Thank you.
ரைட்ஸுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க பசங்க. அடுத்து வந்து பக்கத்தில் ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி இருந்துச்சு, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த ஸ்னோ டியூபிங் பொறுத்த வரைக்கும் இந்த பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் போக முடியலனாலும் அதுலேருந்து இறங்கி வந்தவங்கள பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க. ஸோ அது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை பார்த்தாச்சு. இங்கே அட்லாண்டாவில் எப்பயாவது ஒரு தடவை ஸ்னோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போன வருஷம் எதுவும் வரல, இந்த வாட்டி வந்து ஒரே ஒரு நாள் ஸ்னோ வந்தது. வெதர் ஆப்பில் எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. அடுத்ததான் அந்த வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே பசங்க ஸ்னோவில் விளாண்டுட்டு இருந்தாங்க.